ஹாய், வெல்கம் பேக் டு கதைப்பமா வித் உஷாராணி. இந்த வருடம் நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் வந்து நம்ம மனசை வந்து நிறைய இடங்கள்ல நெகிழவும் வச்சிருக்கு, நிறைய இடங்கள்ல பாடமும் கற்றுக் கொடுத்துருக்கு நமக்கு. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலந்து நாட்டை சேர்ந்த மரியா ஆண்ட்ரேஜிக் அப்படின்றவங்க ஈட்டி எறிதல் போட்டியில இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக் பதக்கத்தை ஜெயிச்ச 5 நாட்கள்லயே அதை ஏலம் விட்டுருக்காங்க. இவங்க ஏன் இதை ஏலம் விட்டாங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் நாம இந்த பதிவுல முழுக்க முழுக்க பேச போறோம். நாம முதல்ல யார் இந்த மரியா ஆண்ட்ரேஜிக் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இவங்க போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்களுக்கு வயது பாத்தீங்கன்னா 20. இந்த இளம் வயதிலேயே ஈட்டி எறிதல்ல பல சாதனைகளை படைச்சிருக்காங்க. இந்த மரியா பாத்தீங்கன்னா 2016 ரியோ ஒலிம்பிக்ல 2 சென்டிமீட்டர் வித்தியாசத்துல வெண்கல பதக்கத்தை நூல் இழையில தவற விடுறாங்க. ரியோ ஒலிம்பிக் போட்டியோட தோல்வியிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளாரையே நம்ம மரியாவுக்கு பாத்தீங்கன்னா தோள்பட்டையில காயம் வந்து ஏற்படுது. இதனால பல போட்டிகள்ல அவங்களால கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. இதே சூழ்நிலையில தான் அவங்க வாழ்க்கையில இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமும் நடக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2018 எலும்பு புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க நம்ம மரியா. ஆனா அவங்க நம்பிக்கையை எந்த இடத்துலயும் தளர விடாம கடைசி வரைக்கும் அவங்க போராடி இருக்காங்க. தொடர்ந்து இந்த புற்றுநோய் சிகிச்சை எடுத்துட்டு வந்த நம்ம மரியா பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல அவங்களோட விடாமுயற்சினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் அந்த புற்றுநோயிலிருந்து ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி மீண்டு வராங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறாங்க. மரியா பாத்தீங்கன்னா 64.61 மீட்டர் தூரம் ஈட்டிய வீசி எறிகிறாங்க. அந்த போட்டியில அவங்க வெள்ளி பதக்கத்தையும் ஜெயிக்கிறாங்க. இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில கிடைச்ச பதக்கம் தான் அவங்க வாங்கின முதல் பதக்கம். ஏற்கனவே 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டியில அவங்க வெண்கல பதக்கத்தை நூல் இழையில தவற விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதற்கு பிறகு கேன்சர்ல இருந்து மீண்டு வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைச்சிருந்தாங்க. இந்த சாதனை பெண்மணி பாத்தீங்கன்னா கருணையோட மறு உருவமாவே இருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் நம்ம மரியாவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபேஸ்புக் மூலமா தெரியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்து 8 மாதமே ஆன மிலோசெக் மலிசா அப்படின்ற ஒரு ஆண் குழந்தைக்கு இருதய சிகிச்சைக்காக நிறைய பணம் தேவைப்படுறத ஃபேஸ்புக் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. இத்தனைக்கும் நம்ம மரிய பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய நேர்ல பார்த்தது கூட கிடையாது. தன்னுடைய நாட்டை சேர்ந்த அந்த குழந்தைக்கு நாமளும் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி மரியா நினைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக் போட்டியில அவங்க ஜெயிச்சுட்டு வந்த அந்த வெள்ளி பதக்கத்தையே ஏலம் விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த ஏலத்துல கிடைக்கக்கூடிய தொகையை வச்சு அந்த குழந்தையோட மருத்துவ சிகிச்சைக்கு நாம ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு கோறாங்க நம்ம மரியா. இந்த சிகிச்சைக்கு தேவையான பணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 385,000 அமெரிக்க டாலர் வந்து அந்த சிகிச்சைக்காக தேவைப்பட்டுச்சு. இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் இந்த மருத்துவ செலவு. இதுல பாத்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்ட தொகையை குழந்தையோட பெற்றோர்களே ஆன்லைன் மூலமா மத்தவங்கள்ட்ட உதவி கேட்டு வாங்கிட்டாங்க. மீதமுள்ள தொகைக்கு தான் தன்னோட பதக்கத்தை ஏலம் விடுறதுக்காக மரியா நினைச்சிருக்காங்க. புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்த மரியாவுக்கு அந்த பெற்றோர்களின் வலி வந்து அதிகமாவே புரிஞ்சிருக்கு. இதனாலயே அந்த பெற்றோருக்கு நிறைய நம்பிக்கையும் நம்ம மரியா வந்து கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இந்த ஏலத்தொகை உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுலயும் நம்பிக்கைய விதைச்சிருக்காங்க. அந்த வெள்ளி பதக்கம் வந்து எவ்வளவு தொகைக்கு ஏலம் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 125,000 அமெரிக்க டாலருக்கு ஏலம் போயிருக்கு. இந்த ஏலத்தை யாரு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலந்து நாட்டை சேர்ந்த ஜப்கா அப்படின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் தான் இந்த வெள்ளி பதக்கத்தை ஏலத்துல எடுத்திருந்தாங்க. இந்த ஏலத்தொகை கிடைத்தத நம்ம மரியா என்ன பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னோட மகிழ்ச்சியை தெரியப்படுத்தி இந்த குழந்தையோட மருத்துவ செலவுக்காக நான் இந்த தொகையை தரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சந்தோஷத்தையும் சேர்த்து பகிர்ந்துகிட்டாங்க. இதுல கடைசியா இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஏலத்துல எடுத்த நிறுவனமே அந்த வெள்ளி பதக்கத்தை மறுபடியும் நம்ம மரியா கிட்டயே கொடுத்துட்டாங்க. மரியாவின் மனித நேயத்தை நாங்க மனதார பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டயே கொடுத்துட்டு அந்த சபாக்கா நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
வெள்ளி பதக்கம் அவர்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க. வெள்ளி பதக்கத்தை ஏலமிடுவதற்கு முன்பாக நம்ம மரியா என்ன பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதக்கத்தோட உண்மையான மதிப்பு என்னைக்கும் என்னோட மனசுல இருக்கும். பதக்கம் அப்படின்றது வெறும் பொருள் தான், ஆனா அது பலருக்கும் மதிப்பு வாய்ந்தது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்னோட வீட்டில் இருந்து அது தூசி அடைவதை காட்டிலும் இந்த வெள்ளி பதக்கம் ஒரு உயிரை காப்பாத்தினா அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். அதனால தான் நோய்வாய்ப்பட்ட குழந்தையின் உயிரை காப்பாத்த இதை ஏலத்தில் விடுறதுக்காக முடிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் தந்திருந்தாங்க. ஒரு உயிருக்கு முன்னாடி ஒலிம்பிக் பதக்கம் ஒன்றும் பெரிதல்ல அப்படின்னு சொல்லி உலகுக்கு உணர்த்திய இந்த போலந்து நாட்டு வீராங்கனை மனித நேயத்தில் நம்ம எல்லாருடைய மனசுலையும் உயர்ந்து நிற்கிறாங்க. இந்த உலகம் வந்து இன்னமும் உயிரோடு இருப்பதற்கான காரணம் இந்த மாதிரி மனிதநேயமிக்க மனிதர்கள் வந்து இந்த மண்ணில் வாழறதுனால மட்டும்தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம கதைப்பமா வித் உஷாராணி சேனலுக்கு நீங்கள் தரும் ஆதரவு என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துகிறது. தொடர்ந்து உங்களோட ஆதரவை தந்துக்கிட்டே இருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற ஒரு கதை உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நன்றி, வணக்கம். வேறொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.